முதல் இந்திய சுதந்திர போரின் போது ஆங்கிலேயர்களால் லக்னோ முற்றுகை 1858 ஆண்டு மார்ச் மாதம் 21 முறியடிக்க முடிந்தது. சுதந்திர போராட்ட வீரரான அகமதுல்லா ஷா அவர்களும் அவரது 1200 வீரர்களும் நகரின் மையத்தில் இருந்த கோட்டை வீட்டிலிருந்து துரத்தப்பட்டனர். இந்த கடைசி முற்றுகையின் வாயிலாக ஆங்கிலேயர்கள் அவந்த் இராஜ்யத்தில் சீராக வடிவமைக்கப்பட்ட சுதந்திர போராட்டத்தை அழித்தனர். 1856 அவத் கிழக்கிந்திய கம்பெனியுடன் இணைக்கப்பட்டது. 1857 ஆண்டு மே மாதத்தில் ஆரம்பித்த முதல் சுதந்திர போர் இந்தியாவின் பல பகுதிகளில் பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தது. அவாதிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சியால் வெளியேற்றப்பட்ட ஆட்சியாளர்களும் நில உரிமையாளர்களும் கிளர்ச்சி மற்றும் கலகம் செய்த இராணுவ பிரிவுகளுடன் இணைந்தனர். 1857 ஆண்டு ஜூலை மாதம் 1 முதல் நவம்பர் மாதம் 26 வரை லக்னோவில் கிழக்கு பகுதியிலிருந்து பிரிட்டிஷ் முகவர் குடியிருப்பை ஆங்கிலேய துருப்புகள் போராட்டக்காரர்களிடமிருந்து தற்காத்து கொண்டனர். குளிர்காலம் தொடங்கியவுடன் கல்கத்தா மற்றும் டெல்லியுடன் ஆங்கிலேயர் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தினர். மேலும் பிரிட்டனிலிருந்து புதிதாக படை வீரர்கள் வந்து சேர்ந்தனர். அத்துடன் போக்குவரத்து மற்றும் பொருட்கள் வழங்கும் அமைப்புகள் பெருமளவில் உருவாக்கினர். 1858 ஆண்டு மார்ச் மாதம் 11 பேகம் கோத்திக்காக சண்டை நடைபெற்றது. இதில் 700 அதிகமான விடுதலை போராட்ட வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். கைசர்பாக் பகுதி மார்ச் மாதம் 14 ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. இருப்பினும் இதனை பாதுகாத்தவர்கள் சிரமமின்றி பின்வாங்கி சென்றனர். ஆங்கிலேயர்கள் ரெசிடென்சியை 1858 ஆண்டு மார்ச் மாதம் 16 தாக்கினர். பேகம் ஹஸ்ரத் மஹால் மற்றும் அவரது மகன் பிர்ஜிஸ் கத்ரா அரண்மனையிலிருந்து விரட்டப்பட்டனர். மார்ச் மாதம் 21 நகரின் மையத்தில் உள்ள கோட்டை வீட்டிலிருந்து கடைசி கிளர்ச்சியாளர்கள் விரட்டப்பட்டனர். மேலும் நகரத்தில் போராட்டக்காரர்கள் இல்லை என்று ஆங்கிலேயர் அறிவித்தனர். சுதந்திர போராட்ட வீராங்கனையான பிரபுல்லா நளினி பிரம்மா அவர்கள் 1932 மார்ச் மாதம் 21 ஆங்கிலேய அதிகாரியான ஸ்டீவன்ஸை கொன்றதற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டார். தற்போதைய வங்காளதேசத்தில் உள்ள கோமிலா என்ற கிராமத்தில் 1914 பிறந்தவர் பிரபுல்லா. தேசியவாதி மற்றும் வழக்கறிஞரான ரஜினிகாந்த பிரம்மோ அவர்களின் மகள் பிரபுல்லா. ரஜினிகாந்த பிரம்மோ அவர்கள் தனது பணியை சட்டமறுப்பு இயக்கத்தின் போது துறந்தார். புரட்சியாளர் அகில் நந்தி அவர்களுடன் நடந்த நீண்ட விவாதத்திற்கு பின் கோமிலா ஜூகுந்தூர் குழுவின் சேர்க்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினரானார் என்பதுதான் அவருக்கு தனிச்சிறப்பு. நந்தியை ஒப்புவிக்க புரட்சிகர வேலை செய்வதில் உள்ள தனது ஈடுபாட்டை பற்றியும் ஆர்வத்தை பற்றியும் கூறினார். அதனால் அப்பகுதியின் புரட்சியாளர்கள் அணியின் பெண் பிரிவை ஏற்பாடு செய்யும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. உடனடியாக தனது திறனை நிரூபிக்கும் விதமாக அவர் தனது பள்ளிப்பருவ தோழிகளான சாந்தி கோஸ் மற்றும் சுனிதி சௌத்ரி ஆகியோரை இயக்கத்தில் சேர்த்தார். இவர்கள் பின்னாளில் மாபெரும் புரட்சியாளர்களாக உருவெடுத்தனர். மேலும் கோகிலாவின் ஜூகந்தூர் குழுவின் பெண்கள் பிரிவை விரிவுபடுத்துவதற்காக திரிபுரி மாவட்டத்தின் பெண் மாணவிகள் இயக்கம் உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக பிரபுல்லா மற்றும் செயலாளராக சாந்தி நியமிக்கப்பட்டனர். ஸ்டீவன்சன் கொலையின் காரணமாக கைது செய்யப்பட்ட பின் பிரபுல்லா கோமில்லா சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் காவலில் வைக்கப்பட்டார். அவர் ஹிஜ்லி சிறைக்கு 1932 மே மாதம் 30 கொண்டு செல்லப்பட்டார். 1936 ஏப்ரல் மாதம் விடுதலை செய்யப்பட்டு கோமிலாவில் உள்ள தனது சொந்த வீட்டில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். வீட்டுக்காவலில் இருந்தபோது அவர் குடல்வால் அழற்சி நோயினால் பாதிக்கப்பட்டார். விதிமுறைகளின்படி மருத்துவரை ஒரு கைதி சந்திக்க வேண்டுமென்றால் அவர் உள்ளூர் காவல் அதிகாரி ஒருவரின் அனுமதியை வாங்க வேண்டியிருந்தது. அதிகாரியை எப்போதும் எளிதில் இல்லாத காரணத்தால் நோயாளிகளுக்கு மிகுந்த சிரமத்தை இது உண்டாக்கியது. இதுவே பிரபுல்லாவிற்கும் நடந்தது. அவரின் தந்தை மருத்துவரை அதிகாரியின் அனுமதியுடன் அழைத்து வரும் முன் பிரபுல்லா 1937 பிப்ரவரி மாதம் 22 உயிரிழந்தார். இந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீராங்கனையை வணங்குவோம்.